ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ். வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்கேன். எம்மியான ஸ்நாக்ஸுங்க. ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து மல்லித்தலை சட்னி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக சத்தங்க இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி பவுலில் 150 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பூரிக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா திக்காட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காட்டு எடுத்துக்கோங்க. இது மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து இதை தேய்ச்சி எடுக்கணுங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். 6 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. எல்லா மாவையும் ஒரே சைஸில் தேய்ச்சி எடுக்கணும். பேச மாவில் போட்டு பெருட்டிட்டு தேங்க ஒட்டாத அளவுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இதையும் தேய்ச்சி வச்சு மூணு அண்ணம் தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு சப்பாத்திக்கு 3 அண்ணம் தேய்ச்சி ஸ்டெப்பிங் பண்ணி நம்ம தேய்க்க போகிறோம். அடுத்தால 3 அண்ணம் தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து லாஸ்டில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு தேய்ச்சி வச்ச மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவையும் தூவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லேயர் வந்து அடுக்கடுக்காக கிடைக்குங்க. இப்போ 3 அடுத்தையும் நம்ம வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்தாச்சு. இது தோசை தவாவில் போட்டு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணால் போகிறோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஒரு சைடு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. இந்த சைடும் கொஞ்சம் சூடானோடனே திருப்பி போட்டு விடணும். மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு வந்துருச்சு பாருங்க. லைட்டாக வந்தால் போகிறோம். நமக்கு ரொம்ப வேகக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. எடுத்தாச்சுங்க. இப்போ இன்னொன்றையும் போட்டு எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி வச்சு சுட்டதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. 3 பீஸும் ஒன்றா வச்சு நம்ம எடுத்துருக்கோம். 3 பீஸும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் தடவி மைதா மாவு போட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒட்டாமல் கிடைக்குங்க. உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி 3 தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாங்க. இவ்வளோ பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம எண்ணெயில் போட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க.
ரோல் மாதிரி பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, கிட்ட கிட்ட கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. ஒரு சப்பாத்தியை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை உருத்து எடுத்து காட்டுற பாருங்க. இந்த மாதிரி உருத்தீங்கன்னா உருந்துருங்க. இந்த மாதிரி உருத்து எடுத்து விடணுங்க. இதை தான் மேலே நம்ம ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம். இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்படி உருத்து நம்ம காயாததுக்கு ஒரு துணியில் வச்சு நம்ம மடித்து வச்சுக்கணும். அது இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. காயக்கூடாது, காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. நான் அந்த மிக்சிங் பவுலில் மாவு செஞ்ச மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு துணியை போட்டு முடி வைக்கினாலும் முடி வச்சுக்கோங்க, இல்லாட்ட பிளாஸ்டிக் கவர் போட்டு முடி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம். சின்ன குழந்தைகள்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை துருவி போட்டாலும் போட்டுக்கலாங்க, பேஸ்ட்டாக போட்டுனாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், பெப்பர் பொடி அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. உருளைக்கிழங்கு மூணு கிழங்கு மசிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மூணு கிழங்கு ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் ரெண்டு கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் போட்டுனாலும் போட்டுக்கலாம். அதில் கேப்சிகம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டைக்கோஸ், கேரட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தனி உருளைக்கிழங்குலாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வடை உருளைக்கிழங்குளோட பச்சை வடைலாம் போகுது இல்லையா, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சில்லி ப்ளேஸ் கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணியாச்சுங்க. மசாலா வந்து நம்ம பிளேட்டில் ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையாக வேணால் உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதில்னா இந்த மாதிரி நீளமாட்டு உருட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. நான் நீள சைஸில் போட்டிருக்கேன். இன்றைக்கி சிலிண்ட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது இன்னொன்று உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீள சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. அப்புறமா வந்து நாலு ஸ்பூன் மைதா மாவு வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு நம்ம உள்ளுக்கு போட்டு முக்கி எடுத்துக்கணுங்க.
முக்கி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மைதா மாவு சப்பாத்தியில் இந்த மாதிரி நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கணுமா. கை வச்சு இப்படி பிடிச்சி விடுங்க, நல்லா பிடிச்சிக்கிடும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் நீங்கள் பண்ணலாம். நான் 4 ஸ்பூன் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். 2 உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிதீங்களோ அதுக்கு வந்துட்டு மைதா மாவு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க, நல்லா பிடிச்சிக்கிடும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, மொறு மொறுன்னு. எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கையில இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ரெண்டெண்ணா சாப்பிட்டு ஒரு கிளாஸ் காஃபி சாப்பிட்டா போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டாச்சு. நாலு நாளாக போட்டு எடுத்துக்கலாம். பெரிய கடாயாக இருந்தால் கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் சிலையில் வச்சுக்கோங்க, அப்படின்னா நல்லா நின்று வேகும். உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சுனாக்கே உங்களுக்கு எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கும், போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆயிருங்க, உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிடணுங்க. நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாய் போட்டு எடுத்தாச்சு, மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. மிச்சத்தையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க. மல்லித்தழை சட்னி வச்சுருக்கேன், சாஸில் முக்கி சாப்பிட்லாம், மல்லித்தழை சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. இவ்வளோ சத்தங்க இருக்கு பாருங்கள், மறு மறு சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.